அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஈரோடு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ரா ஹீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அப்படியே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ராகி எடுத்துக்கிறோம். இந்த அளவில் வந்து 3 டம்ளர் நம்ம ராகியை நம்ம ஒரு பாத்திரத்தில், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் போடுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி 1 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவு நீங்கள் உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தீங்கன்னா இட்லி அரிசி போட்டுக்குங்க. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ரெண்டையும் கழுகிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கிறோம். உளுந்தும் பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் இந்த அளவு 1/4 டம்ளர் எடுத்துக்கங்க. இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதில் இந்த ரெண்டையும் நம்ம நல்லா கழுகிட்டு ஊற வைக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நம்ம கழுகிட்டு ஊற வச்சிருக்கிறோம். 8 மணி நேரம் ஊறணும், ஏன்னா ராகி வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஊறுறதுக்கு. இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஆட்டி வச்ச மாவு பார்த்தீங்கன்னா புளிச்சிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி பொங்கி வந்திருக்குது. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது, அரிசி மாவு மாதிரி. இதே பார்த்தீங்கன்னா சிறுதானியம் மாதிரி நல்லா உங்களுக்கு உளுந்து மாதிரியே தான் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இட்லி வந்து பார்த்திங்கன்னா துணியோடனா ஒட்டிக்கும். அதனால் இதை நம்ம எடுத்து லைட்டாக உப்பு சோடா உப்பு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோடா உப்பு. இப்போ நம்ம இதை கலந்துட்டு இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி சட்டியை வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இட்லி வேகட்டும். இப்போ பாருங்க, இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். ஒட்டில் நல்லா இட்லி வெந்து வந்திருக்குது. நம்ம இப்போ தான் தட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூடான சுவையான ராகி இட்லி ரெடி. இன்னைக்கு டிஃபன் எங்கள் வீட்டில் காலையில் இதாங்க. இதுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்.